வணக்கம். சற்று முன் வெளியின முக்கிய தகவல். தமிழகத்தில் புதிய தலைவர்களுக்குரிய ஊரடங்கு நீடிப்பு, முதல்வர் ஸ்டாலின் திடீர் அறிவிப்பு. சற்று முன் வெளியான முக்கிய தகவல் என்னென்னா, இதோட நம்ம இப்போ பிரீஃபாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல், தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டாடுறாங்க, ரேஷன் அட்டைக்கு என்ன புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்கப் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெலி போகிற வீடியோ உங்களுக்காகவும் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் முழு ஊரடங்கு நம்மளுக்கு ஜூன் மாதம் 21 நம்மளுக்கு முடிவடைகின்ற பட்சத்தில் எதற்கெல்லாம் அனுமதி, எதற்கெல்லாம் தடை விதிக்க போகிறாங்க, எல்லாமே இப்போ நம்ம பார்த்தலாம். இப்போ ரீசெண்டாக நமக்கு எதற்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு காய்கறி கடைகள், மளிகை கடைகள் எல்லாம் அனுமதி கொடுத்துருக்குங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நம்மளுக்கு நகை கடையாகட்டும், நமக்கு மாலாகட்டும், இன்னொரு பக்கம் நம்மளுக்கு திரையரங்குகள், தியேட்டர் ஆகட்டும், எல்லாமே நம்மளுக்கு இயக்குவதற்கு நம்மளுக்கு அனுமதி கொடுக்காம இருந்தாங்க. முக்கியமாக நமக்கு பேருந்துகள் சேவை இயக்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு எதற்கெல்லாம் அனுமதி கொடுக்க போகிறான் பார்த்தீங்கன்னா, பேருந்துகள் சேவை நம்மளுக்கு இயக்கப்படுறதா இருக்குது. அதாவது நீங்கள் மாவட்டத்திற்குள்ளே எங்கே வேணால் பயணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட முதல்வர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிவிப்பிட்டிருக்குங்க. அடுத்தபடி நம்மளுக்கு மீதமுள்ள 27 மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போக்குவரத்து சேவைகள் இருக்கும். 11 மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போக்குவரத்து சேவைகள் இருக்காது அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினே உத்தரவிட போகிறாங்க. இந்த ஆலோசனை கூட்டங்களில் முக்கியமாக என்ன பேச போகிறாங்க பார்த்தீங்கன்னா, புதிய தலைவர்கள் என்னென்ன அறிவிக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்மள முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வந்து போக்குவரத்து சேவை நமக்கு இயங்க போகிறதா இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வழிகாட்டு தலங்கள் எல்லாமே இயங்க போகிறதா இப்போ நம்மளுக்கு ஒரு புதிய அறிவிப்பில் இருக்குங்க. அடுத்தபடி நமக்கு நகை கடையும், நம்மளுக்கு ஜவுளி கடையும் நம்மளுக்கு திறக்க சொல்லி அங்கே இருக்க சங்கங்கள் மூலியமாக எல்லாமே வலியுறுத்தல் கொண்டு வந்துருக்குங்க. ஆனால் இப்போ இருக்க நம்மளுக்கு அது எல்லாம் திறக்கப்படாமல் இருக்காங்க. இதனால் பார்க்கும்போது தேட்டராக இருக்கட்டும், இல்லை ஜவுளி கடையாகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கங்கே டாஸ்மாக் கடையில் இருக்கட்டும், அங்கங்கே மக்கள் வந்து அதிகமாக கூடப்படுவாங்க. இந்த பட்சத்தில் பார்த்திங்கன்னா திரும்ப நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு அதிகமாக பரவுன்ற பட்சத்தில் இப்போ நம்மளுக்கு டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக நமக்கு மூட போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு டாஸ்மாக் கடை மூடுறது மட்டுமே இல்லாமல் தியேட்டர் எல்லாமே திரும்ப திரும்பத்திற்கு நம்மளுக்கு கட்டாயம் உத்தரவிட மாட்டாங்கன்றத எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் இப்போ நம்மளுக்கு ஜவுளி கடையாகட்டும், நகை கடையாகட்டும் எல்லாமே நமக்கு திறக்கப்படுவாங்க பார்த்தீங்கன்னா, ஜவுளி கடையில் நம்மளுக்கு திறக்கப்பட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த அளவுக்கு தியேட்டரில் மக்கள் எல்லாம் அதிகமாக கூட்டுறாங்களோ அதே போல் நம்மளுக்கு ஜவுளி கடையிலேயும் மக்கள் வந்து அதிகமாக கூடுவாங்க. அங்கே வந்து மக்கள் அதிகமாக கூடுறாங்களோ இல்லையோ ஏசி அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையிலுமே உண்டாக போகிறதா இருக்குது. அதனால் இப்போ நம்மளுக்கு இந்தந்த அறிவிப்பு எல்லாமே வெளியே போகிறதாக்குங்க. கன்ஃபார்மாக நம்மளுக்கு கடைகள் திறக்கப்படும் பட்சத்தில், ஆனால் பெரிய பெரிய கடைகள் நம்மளுக்கு திறக்கப்பட மாட்டாதுன்ற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா பல அதிகாரிகளும் நம்மளுக்கு ஆலோசனை கூட்டங்களை மேற்கொண்டிருக்குங்க. என்ன நடக்கின்றது கன்ஃபார்மாக நம்மளோட சேனலில் அடுத்த வீடியோவில் பார்த்தலாம். இதனால் பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு ஆலோசனை கூட்டங்கள் முடிவு நம்மளுக்கு இன்னும் வராமல் இருக்குது. அதனால் முடிவு வந்ததுக்கப்புறம் நம்மளோட சேனலில் அடுத்த வீடியோவில் பார்த்தலாம். நன்றி.